Hello friends, welcome to Magil Foods. நம்மளோட சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உலகெங்கிலும் உள்ள மக்கள் செயற்கையான உணவுகளை விடுத்து உடல் நலத்தை மேம்படுத்தக்கூடிய பாரம்பரியமான உணவுகளை நோக்கி திரும்பிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலையும் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திய ஏராளமான உணவுப் பொருட்கள் கால மாற்றத்தினால மறைஞ்சு போயிருச்சு. ஆனா இப்ப ஆர்வமுள்ள மக்களால அது மீட்டெடுக்கப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட உணவுகள்ல ஒண்ணுதான் கருப்பட்டி. இந்த கருப்பட்டியை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இன்னைக்கான பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருப்பட்டியில கால்சியம் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு. இனிப்பு உணவுகள்ல நாம பெரும்பாலும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலுக்கு கால்சியம் சத்து அதிகமாக கிடைச்சு நம்மளோட உடல்ல பற்களும் எலும்புகளும் வலுப்பெறும். பெண்களோட வாழ்வுல ஒரு முக்கியமான பருவம் பூப்படையும் காலம். இந்த காலத்துல பெண்களோட கருப்பை பலம் பெறும் வகையிலான உணவுகளை சாப்பிடணும். பருவம் அடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியையும் உளுந்தையும் சேர்த்து உளுந்தங்களை செஞ்சு சாப்பிட கொடுத்து வந்தோம் அப்படின்னா அவங்களோட கருப்பை வலுப்பெற்று ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலானவர்களை பாதிச்சிருக்க ஒரு நோயா நீரிழிவு நோய் இருக்கு. சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீரிழிவு நோய் வந்தவங்க பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி சாப்பிட்றதை தவிர்த்து கைக்குத்தல் அரிசியோட கருப்பட்டி கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஒருவர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவருக்கு நல்லா பசி எடுக்கணும். ஆனா ஒரு சிலருக்கு உடல்ல ஏற்படும் சில பிரச்சனைகள்னால பசியின்மை ஏற்படுது. சீரகத்தை நல்லா வறுத்து சுக்கு கருப்பட்டியோட சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பசியின்மை நீங்கி நல்லா பசி எடுக்கும். இது உணவை எளிதில் செரிமானம் செய்யவும் உதவி செய்யும். உடல்ல இருக்கும் வாதம் தன்மை அதிகரிக்கிறதுனாலையும் வாயுத்தன்மை அதிகமுள்ள உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் உடல்ல வாயு அதிகரித்து தசைப்பிடிப்பு மற்றும் இன்ன பிற பாதிப்புகளை ஏற்படுத்திடுது. கருப்பட்டியோட ஓமத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வாயுத்தொல்லை விரைவில் நீங்கும். ஒரு சில புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பது கம்மியா இருக்கும். இப்படியான பெண்கள் சுக்கு மிளகு பொடியை கருப்பட்டியோட சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். இந்த கருப்பட்டியில இருக்க சத்துக்களும் தாய்ப்பால் மூலமா குழந்தைகளுக்கும் சென்று சேரும். குளிர்காலங்கள்லையும் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடும் போதும் ஜலதோஷம் ஏற்பட்டு மூக்குல நீர் வடிதல் மற்றும் இருமல் போன்றவை ஏற்படுது. இது நம்மளை ரொம்பவும் அவதிக்குள்ளாக்கிடும். குப்பை மேனி கீரையோட கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வறட்டு இருமல் மற்றும் நெடுநாட்களாக இருக்கும் சளி தொல்லை முற்றிலும் நீங்கும். நீங்களும் இனியாவது கருப்பட்டியை அடிக்கடி உங்களோட உணவுல சேர்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.